அனைவருக்கும் வணக்கம். நூற்றுக்கு நூறு உங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க. இடைநிலை தவிர்க்க அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10, 11, 11 மற்றும் 12 வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. 10, 11 வகுப்பு மாணவர்களுக்கு தலா ரூபாய் 1500 ரூபாயும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு ரூபாய் 2000 ரூபாயும் ஊக்கத்தொகை வழங்கப்படும். ஊக்கத்தொகை வழங்க மாணவர்களின் வங்கி கணக்கு விவரங்களை உடனே தர முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டது. சோ மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1500 ரூபீஸ் வந்து 10th 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோக்குன்னா 2000 வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இன்சென்டிவ் ஊக்கத்தொகையாக கொடுக்குறாங்க. ட்ராப் அவுட்ஸ் அப்படின்றது வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடாது, தமிழக அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடாது அப்படின்னால இந்த அரசு வந்து இந்த கொள்கை இந்த முடிவு வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல டெசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏற்கனவே காசு கொடுக்காதப்பே வந்துட்டு நம்ம மாணவர்கள் வந்து ரொம்ப பலமாக செயல்படுவாங்க. இப்போ வந்து காசு வேறு கொடுக்குறாங்க. ஸோ எப்படி செயல்பட போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். நன்றி.